Hello friends, welcome to my channel. In the edit pannadhukku thevana apps vandu Picsart, Adobe, Alight motion. First, enna pandringa Snapchat illana vera edavadhu video ethra apps vechirupingala adhula HD video ethikonga appo 30 second or lines eduthukonga adhula nalla screenshot eduthu vechukonga appo plus Picsart ponga plus icon kuduthukonga grids ponga adhula poittu oru 3 pic add pannikonga நம்ம கலர் தா பண்ண போறோம் எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் அங்க தள்ளி தள்ளி போனீங்கனா இன்ஸ்டா போர்ட்ரேட் னு வரும் அத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் border ல போய் கம்மி வெச்சுக்கோங்க அத சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து எஃபெக்ட்ஸ் போங்க blur போயிட்டு அத ஃபுல்லா கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆட் போட்டோ கொடுத்துக்கோங்க அதே பிக் அங்க இருக்கும் அத ஃபுல்லா எரேஸ் பண்ணனும் சோ அந்த எரேசர் டச் பண்ணிட்டு ஃபுல்லா வெச்சிட்டு அப்புறம் எரேஸ் பண்ணுங்க கரெக்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் க்ராப் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் கொஞ்சமாக க்ராப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது சின்னதாக வைக்க போகிறோம் இன்னொன்று வரும்போது பெருசாக்க போகிறோம் அடுத்து பார்டர் போயிட்டு இன்னர் வந்து குக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே எரேசர் இருக்கும்ல அதை டச் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை ஃபுல்லாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பார்டர் தெரியும் இல்லைன்னா தெரியாது நெக்ஸ்ட்டு பிளெண்டில் போயிட்டு ஓவர்லே ஆப்ஷன் கொடுங்க அது ஓவர்லே ஆகிடும் நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க கரெக்டாக நெக்ஸ்ட்டு அதே பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க எரேஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு இதையும் பார்டர் போடணும் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி க்ராப் பண்ணிவிடுங்க நம்ம அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்மியாக க்ராப் பண்ணுவோம் இங்கே கொஞ்சம் பெருசாகவே க்ராப் பண்ணிக்கோங்க இதையும் இன்னர் வந்து 2 வச்சுக்கோங்க பார்டருக்கு இதை பெருசாக வச்சு அது சின்னதாக வைக்காதீங்க பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது ஸோ இதுலேயே பெயிண்ட் பண்ணிடுங்க பெயிண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கே பார்டர் தெரியும் இல்லைன்னா தெரியாது நெக்ஸ்ட் பிளெண்டில் போயிட்டு ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை நல்லா இழுத்துக்கோங்க இழுத்தால் மீதி இருக்க ஸ்பேஸ் இருக்குதுல்ல அங்கே கரெக்டாக அதை உங்களுக்கு எப்படி வசதிக்கு வருதோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு டெக் கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா இதை டச் பண்ணும் வேறு பிக்கு வைக்கும்போது இதை டச் பண்ணிட்டீங்கன்னா பிக்கு பின்னாடி போயிடும் ஸோ நம்மளுக்கு ஒழுங்காக வராது நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிக்கை எடுத்துக்கோங்க நம்ம இங்கே எரேஸ்லாம் பண்ண போகிறதில்ல ஒன்லி க்ராப் தான் அதுவும் எரேசிங் க்ராப் தான் அது ரொம்ப ஈஸி தான் அந்த எரேசர் பக்கத்தில் உங்கள் நாலாவது ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும் அது வந்து ஃபுல்லாக வச்சால் தான் வரும் கம்மியாக வச்சால் வராது இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக இப்படி இப்படி ரேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் எடுத்துக்கோங்க அதையும் அங்கே கரெக்டாக கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க அதே ஃபோர்த் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதையும் அங்கே கரெக்டாக இழுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க இப்படி எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அந்த நம்ம பக்கத்தில் வச்சு எரேஸ் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி இப்படி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் எல்லா பிக்கும் எரேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் உங்கள் நேம் போடும்போது கரெக்டாக தெரியும் இங்கே வந்து என்னோடய நேம் போட்டால் அவ்வளோ கரெக்டாக தெரியாது ஸோ அதனால் ஒரு எல்லோ பிஎன்ஜியை எடுத்து வச்சுட்டு அங்கே அதுக்கு மேலே என்னோடய நேம் எழுத போகிறேன் ஸோ இதில் ரீல்ஸ்னு போட்டுக்கிறேன் ஓவர்லே கொடுத்து கரெக்டாக அந்த லைட்டுக்கு இது வாங்குற மாதிரி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் போட்டு வச்சுக்கிறேன் சும்மா அழகாக இருக்கிறதுக்கு பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும் அது போட்டால் அது அந்த ஃபோன் பேர் வந்து பவுன்ஸ் ஹார்ட்டு ஸோ நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதை பிஎஸ்சி தான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ராவில் போய் சேவ் பண்ணுங்கள் அப்போ தான் ஹெச்டி கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் போடணும் அடோபில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்ச நேரம் ஆகும் அப்புறம் ஆல் ஃபோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும் நெக்ஸ்ட்டு அங்கே ப்ரொஃபைலில் இருக்குல்ல அங்கே போயிட்டு மாடர்ன் ஒன்னு இருக்கும் அதை
கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க, ஏன்னா ஓவராக இருக்கும், ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டு போய் எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. வைப்ரன்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, சச்சுரேஷன் கொஞ்சமாக கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சருக்கு போயிட்டு டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க, கிளாரிட்டி கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பக்கம் போயிட்டு நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் டீட்டெயிலு, கொஞ்சமாக கான்ட்ராஸ்ட், கொஞ்சமாக கலர் நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறம் ஸ்மூத்னஸ் ஃபுல்லாக இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்கு ஸ்மூத் ஆகிடும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் அதை அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிக்சார்ட் போகணும். பிக்சார்ட்டில் போய் ட்ரா ஆப்ஷன் போய் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல அது ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இந்த மூணு லேயரில் செகண்ட் ஒன் டச் பண்ணிக்கோங்க, அப்புறம் எரேசர் டச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த சர்க்கிள் ட்ரையாங்கிளில் போயிட்டு அந்த ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஃபில் கொடுத்துருங்க, அப்புறம் அந்த ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ராப் பண்ணிக்கணும். உடனே க்ராப் பண்ண முடியாது, இப்படி கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் பண்ண முடியும். க்ராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லைட் மோஷன் போனோம், அங்கே போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க, 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க, க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான வீடியோ இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட லைன் எங்கே வருதோ நீங்கள் அங்கே வரைக்கும் நல்லா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு எங்கே வருதோ அங்கே க்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா பின்னாடி க்ராப் பண்ணி விட்டுடுங்க, முன்னாடி வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே முன்னாடி ஸ்வைப் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் 0:0 வந்துடுமா. ஸோ டியூரேஷன் பொறுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, டச் பண்ணிங்கன்னா வீடியோ முன்னாடி வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட்லேயும் நான் க்ராப் பண்ணிக்கிறேன், 29 seconds தான் ஏன்னா காப்பி எடுத்துருவாங்க. ஸோ அப்படியே முன்னாடி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு இமேஜ் போங்க, இமேஜ் போய் நம்ம சேவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் கொஞ்சமாக பெருசாக்கிக்கோங்க, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஒயிட் தெரியும். நெக்ஸ்ட்டு அதை வந்து டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக அது க்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள், டச் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடில், அதை கொடுத்துட்டு டிகிரியை மாற்றிக்கோங்க, அது கொஞ்சம் கோணியாக்கிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் டச் பண்ணி வீடியோவை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னா அந்த ரைட் ஏரோ இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐகானுக்கு இருக்குல்ல, அது டச் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் காட்டும். நெக்ஸ்ட்டு அங்கே ரெண்டு வீடியோ வந்திருக்கும், அதில் நீங்கள் ஒரு வீடியோ டச் பண்ணி கீழே எழுத்துக்கோங்க, கீழே எழுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்புறம் ஓட்டி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் தூவானாமல் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஃபாண்ட்டு நான் வச்சுக்கிறேன், என்ன ஃபாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த 18p பக்கத்தில் சில்வர் கலெக்ஷனில் அங்கே போயிட்டு நீங்கள் கலர் மாற்றிக்கோங்க, நான் எல்லோ கலரில் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் மூவன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அது கொஞ்சம் நல்லா பெருசாக்கிக்கோங்க, அப்போதான் அது பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வீடியோவுக்கு. அந்த பெருசாக்கினாலே அதுக்கு மேலே ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் பண்ணலாம். நான் வீடியோ எப்படி ரொட்டேட் பண்ணுமோ நம்மளும் அதே மாதிரி ஃபாண்ட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவுக்கு பெருசாக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா போர்டர் அண்ட் ஷேடோவில் போட்டு ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க, எல்லோ கலரே கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி பேக்கில் பிளாக் கலர் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு சைஸு போயிட்டு சைஸ் கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க, ஆல்ஃபாவே கம்மியாக்கிக்கோங்க, உங்கள் வீடியோக்கு ப்ளஸ் உங்கள் ஃபாண்ட்டுக்கு போட்டு இதெல்லாம் கம்மியாக்கிக்கோங்க. நான் கம்மியாக்குறேன்னு நீங்களும் எவ்வளோதுக்கு கம்மியாக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஃபாண்ட் எவ்வளோ கரெக்டாக வருது அவ்வளோக்கு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் போயிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு அந்த வீடியோ பிக்கு கரெக்டாக 29 வச்சோம்ல, ஸோ இதையும் அதே இது அளவுக்கு நம்ம க்ராப் பண்ணி வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்குது, நான் ரைட் ஹேண்ட் சைடில் க்ராப் பண்ணிட்டேன், க்ராப் பண்ணிட்டு ஃபோன்ஸில் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.